ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஸ்ரீ கிச்சன் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஸ்ரீ கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வெஜ் ஆம்லேட் முட்டைட்டாம எப்படி செய்கிறதுன்தான் எப்படி செய்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி செஞ்சுருக்கேன்றது அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாமா எப்படி செய்யலான்றது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு பேனை சூடாக்கி எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இதில் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது சின்ன சைஸ் வெங்காயம்தான் இது கூட கேரட் கேபேஜ் பச்சை மிளகாய் சேர்க்கல அதுக்கு பதில் கேப்சிகம் சேர்த்துருக்கேன் சின்னதாக இது ரெண்டு ஆம்லேட் வர அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னாக்கா எல்லாத்தையும் நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் அதிகப்படுத்திக்கிங்க நாளைத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம் நல்லா வதங்கியாச்சு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஆம்லேட் செய்கிறதுக்கு பேஸ் மாவு நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கரண்டி கடலை மாவு அரை கரண்டி மைதா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் முட்டையில் எப்படி மஞ்சக்கரு வெள்ளைக்கருன்னு இருக்குதோ அதே மாதிரி இதுலேயும் கடலை மாவையும் மைதா மாவையும் சேர்த்து முட்டை மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் போது திக்காயிடும் எந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஃபைனாக நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அடுத்ததாக பார்த்தோம்னா மிளகு பொடி தான் போட்டிருக்கேன் இந்த மிளகுத்தூள் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் இப்போயே மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கிங்க இல்லைனா ஆம்லேட் ஊடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே தூவி விடுறதா இருந்தாலும் தூவி விட்டுடலாம் ஆனால் நான் ரெண்டுமே நான் இன்றைக்கி சேர்க்குறேன் இதுலேயும் போடுறேன் ஆம்லேட் போட்டதுக்கப்புறமும் மேலேயும் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட வதக்கி எடுத்து வச்சுருக்கிற வெஜிடேபிள்ஸை மிக்ஸ் பண்ணிப்போம் பாருங்கள் நம்மளுடைய வெஜிடேபிள்ஸ் எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு பார்க்குறதுக்கே முட்டையை உடச்சி ஊற்றின மாதிரி இருக்குதுல்ல இப்போ இதை ஆம்லேட் ஊற்றிடலாம் பேன் நல்லா சூடாகிடுச்சு இதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம இந்த மாவை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் மேலே கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லியை கட் பண்ணி மேலே தூவி விட்டுடலாம் அடுத்து பொடி இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுடைய ஆம்லேட் மாதிரியே சூப்பராக இருக்கும் இது நம்ம எப்படி முட்டையை வேக வச்சு எடுப்போமோ அதே மாதிரி இதையும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான் என்றைக்கெலாம் நம்ம என்வி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் ஆம்லேட் சாப்பிட்ணும் போலேயே இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நிஜமானால் நம்ம ஆம்லேட் சாப்பிட்டா மாதிரியே இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சாஸ் தொட்டு சாப்பிட்டோம்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இன்றைக்கி செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்ரீ ஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மீண்டும் சந்திக்கிறேன் அடுத்த ரெசிபியுடன் தேங்க்யூ